ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோராஸ் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு இட்லி மாவு ஆட்டுறது எப்படின்னா காமிக்க போகிறேன். நிறைய பேர் வேறு வேறு மெஷர்மெண்ட்ஸில் அரைப்பாங்க, பட் நான் இட்லி மாவு அரைக்க ஆரம்பிச்சதுலேருந்து இந்த மெஷர்மெண்ட் எனக்கு கரெக்டாக இருக்குது, அதனால் நான் அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து உளுந்த ஊற போட்டுடலாம். இது வந்து மெஷர்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. 4:1 ரேஷியோ, 4 கப்பு அரிசினா 1 கப்பு உளுந்து. நான் வந்து இட்லி அரிசி தான் யூஸ் பண்ணுவேன் இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே. நான் 1 ஆழாக்கால் மெஷர் பண்ணியிருக்கேன் உளுந்த, நான் தர தட்டவே இல்லை, குமிச்சு தான் மெஷர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை அப்படியே போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு அரிசி, 4 அழாக்கு அரிசி. இட்லி அரிசி அளந்து வச்சாச்சு. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அரிசியோடு சேர்த்துருங்க. ஃபஸ்ட்டு அரிசியும் உளுந்தியும் தனித்தனியாக வாஷ் பண்ணி தனித்தனியாக ஊற வைக்க போகிறோம். நான் அதெல்லாம் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன். ரெண்டுமே நான் தனித்தனியாக 4-5 தடவை அலசி வாஷ் பண்ணி தண்ணி நிறையா பிடிச்சி வச்சுருக்கேன். இது வந்து 4-6 hours ஊறணும். சில பேர் 2 hoursல ஊற வச்சுட்டு அரைச்சிடுவாங்க, பட் நான் வந்து 6 hoursஆக தான் அட்லீஸ்ட் ஊற வைப்பேன். ஏன்னா இட்லி அப்போ தான் நல்லா பொங்கி சாஃப்டாக வரும். சில பேர் உளுந்த வந்து ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க, நீங்கள் அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம், பட் நான் வெளியில் தான் வைக்க போகிறேன். சிக்ஸ் ஹவர்ஸ் கழிச்சு பார்க்கலாம். ஆறு மணி நேரம் நல்லா ரெண்டுமே நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து இந்த தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு உளுந்த போட்டு ஆட்டிடலாம். ஸோ இந்த தண்ணி வந்து சேவ் பண்ணிக்கோங்க, இதே தண்ணி தான் யூஸ் பண்ணி நம்ம உளுந்த மாவு அரிசி மாவு ஆட்ட போகிறோம். தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கிரைண்டர் வந்து நல்லா வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து போட்டு நல்லா ஆட்டிடலாம். நான் ஆன் பண்ண போகிறேன், ஸோ சவுண்டு வரும். ஸோ நான் உளுந்து போட்டாச்சு, இப்போ நல்லா ஆடிட்டுருக்கு. 7 மணி ஆகுது. ஸோ 40 நிமிஷம் இந்த உளுந்து வந்து நல்லா ஆட்டி பொங்கி வரணும். ஸோ 7:40 நம்ம இந்த உளுந்து எடுப்போம். நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், மிச்சம் கொஞ்சம் தண்ணி இங்கே இவ்வளோ இருக்குது. நடு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா கிரைண்டர் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி சூடு பிடிக்காமல் நீங்கள் பார்த்து கவனித்து தண்ணி ஊற்றி ஊற்றி அரைக்கணும். இப்போ ரொம்ப சூடு பிடிக்குது அப்படின்னாக்கா நீங்கள் ஐஸ் கட்டி கொஞ்சம் போட்டு அரைச்சிங்கனாக்கா சூடு வந்து தணிஞ்சிரும். ஸோ அந்த கல்ல ஓரமாக இருக்கிறது சைடில் இருக்கிறதுலாம் இல்லை, அப்பப்போ இப்படி எடுத்து எடுத்து விடுங்க. அப்போ உங்களுக்கு எல்லாமே ஈவனாக அரைஞ்சி கொடுக்கும். 40 மினிட்ஸ் கழித்து நான் காமிக்கிறேன். கரெக்டாக 40 மினிட்ஸ் அரைஞ்சிருச்சு மாவு. நான் இப்போ தான் ஆஃப் பண்ணேன். நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி வந்து உளுந்து ஆடி இருக்குன்னு. இந்த மாதிரி சாஃப்டாக மையாக அரையணும் உளுந்து, பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ நல்லா இப்படி கையில் எடுத்தானாக்கா உங்களுக்கு அப்படியே ஒரு பால் மாதிரி வரணும், அந்த அளவுக்கு நம்ம சாஃப்டாக ஆட்டணும் மாவை. ஸோ இதை ஃபுல்லாத்தையும் எடுத்துட்டு நான் தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்ற போகிறேன். உளுந்து ஃபுல்லாக ஆட்டி தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ இது தனியாக இருக்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா கிரைண்டரை நான் மறுபடியும் செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து அரிசி போட்டுருவோம். உளுந்து ஊற வச்ச தண்ணி வந்து இது ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இவ்வளோத்துக்கு நான் வந்து தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன், இதில் பாதி யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அரிசிக்கும் நம்ம அந்த தண்ணியை சேவ் பண்ணிட்டு அதே தண்ணியை வச்சு நம்ம ஆட்டி எடுக்க போகிறோம். அரிசி போட்டு மூடி வச்சிட்டேன். இது ஒரு 25 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ்க்கு நல்லா ஆடட்டும். அப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு. நடு நல்லா தண்ணி ஆட் பண்ணிட்டே இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அரிசி பார்த்திங்கன்னா நல்லா ஆடிடுச்சு. இது எப்படி பதம் பார்க்கணுன்னா அரிசி மாவு வந்து கொஞ்சம் ரவை பதத்தில் இருக்கணும். அந்த டைமில் இருக்கும்போது எடுத்துருங்க. ரொம்ப கோர்ஸாக நரநரன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப மாவாகி மையாக இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. நீங்கள் கையில் தொட்டு பார்த்தாலும் தெரியும் கொஞ்சம் நரநரன்னு இருக்கும். எனக்கு வந்து கரெக்டாக 30 நிமிஷம் ஆச்சு. இப்போ இதை வந்து நம்ம மாற்றிடுவோம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் குளிக்க வைப்பீங்களோ மாவை அதில் வந்து இதை மாற்றுங்க. அப்புறம் தான் நம்ம உளுந்து சேர்த்து கலக்க போகிறோம். ஸோ நான் மாற்றிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு.
இது வந்து அரிசி மாவு. அரிசி நம்ம போட்டு ஆட்டணும்ல, அந்த மாவு தனியாக நான் வந்து புளிக்கிற பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதோடு நம்ம உளுந்து ஆட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துருவோம் ஃபுல்லாக. கொஞ்சமா பேசிக்கிறேன். இப்ப ரெண்டுத்தையும் நம்ம கலந்தாச்சு. இப்ப கையால வச்சு நல்லா இப்படி அடிச்சு அடிச்சு மாவு வந்து கலந்து விட்டுருங்க. நம்ம கிரைண்டரில் கடைசியாக தண்ணி ஊற்றி அலசணும் இல்லையா, அந்த தண்ணியும் நான் போட்டுட்டேன். இப்போ அதையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம இட்லி பேட்டர் வந்து ரெடியாக இருக்குது புளிக்கிறதுக்கு. இது நீங்கள் இப்படியே வந்து மொத்தமாக புளிக்க வைக்கலாம். சில பேர் வந்து உப்பு போட்டு புளிக்க வைப்பாங்க மொத்தமாகவே, இல்லைனாக்கா சில பேர் அப்படியே எடுத்து புளிக்க வச்சுருவாங்க. தேவைப்படும் போது உப்பு போட்டு கலந்து கலந்து அப்பப்போ தோசையோ இட்லியோ ஊற்றுவாங்க. இப்போ நான் என்ன செய்வேன்னா, இந்த ஃபுல் பேட்டரை வந்து பாதியாக பிரித்து ரெண்டு பேட்சாக பிரிச்சுருவேன். நான் அது எப்படின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு தனித்தனி பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். இதா அந்த மாவை நான் ரெண்டாக பிரித்து வச்சுருக்கேன். ஒன்றுல டப்பாவில் டப்பர்வேர் பாக்ஸில், இன்னொன்றில் சட்டிலே இருக்குது. இது வந்து என்ன பண்ணுவேன்னா, நைட் ஃபுல்லாக புளிக்க வச்சுட்டு அடுத்த நாள் யூஸ் பண்ணிடுவேன். இட்லி அடுத்த ரெண்டு நாளைக்கு இட்லி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தோசைக்கு யூஸ் பண்ணிப்பேன். இதை வந்து அப்படியே மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு வெளியில் வச்சுட்டு அப்புறமா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். எனக்கு எப்போ இந்த பேட்டர் புளிக்க வச்ச பேட்டர் காலியாக போகுதோ அப்போ இந்த பேட்டரை எடுத்து வெளியில் வச்சு புளிக்க வச்சு யூஸ் பண்ணிப்பேன். எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப இட்லி தோசை செலவாகாது, ஏன்னா ஹஸ்பண்ட் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ கிட்ஸும் எனக்கும் மட்டும்தான். அதனால் எனக்கு இந்த ரெண்டு பேட்டரும் சேர்ந்தே 15 டேஸ்க்கு வந்துடும். ஸோ இந்த மாவு புளிக்க வைக்கிறது வந்து உங்கள் இஷ்டம்தான். ஸோ இந்த பேட்டர் வந்து மூடி வச்சிடலாம். இப்போ புளிக்க வைக்கிற மாவுலேயுமே நான் உப்பு எதுவுமே சேர்க்கலை, நான் அப்பப்போ தான் சேர்த்துப்பேன். ஸோ இதை மூடி வச்சுட்டு நாளைக்கு காலையில் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ மணி வந்து 8:15 ஆகுது. எனக்கு அட்லீஸ்ட் இங்கே ஒரு 8 மணி நேரம் இன்னும் 10 மணி நேரம் ஆகும். ஸோ நாளைக்கு நான் மார்னிங் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது நெக்ஸ்ட் டே மார்னிங் நல்லா புளிச்சிருக்கும் மாவு, ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போதைக்கு இட்லி ஊற்றுறதுக்கு சின்ன பாத்திரத்தில் மாற்றிக்க போகிறேன். கொஞ்சம் அப்படியே ஒரு க்ளவுட் மாதிரி வருது பாருங்கள், மேகம் போல் இருக்குது மாவு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் இட்லி நல்லா வரும், சாஃப்டாக பொங்கி வரும் உங்களுக்கு. இது உப்பு கலக்காமல் ஆட்டிட் கண்டெய்னர் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணோம்னா இட்லி சரியாக வராது. லாஸ்ட் டைம் வந்து துணியில் எப்படி ஊற்றுறதுன்னு காமிச்சேன். இந்த வாட்டி நான் வெறும் பிளேட் தான், பிளெயின் பிளேட் எடுத்திருக்கேன். மினி இட்லி தான் ஊற்ற போகிறேன். ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆயிலெலாம் தடவியாச்சு, கொஞ்சமாக போடுவோம். இல்லை ரெடியாக இருக்குது. இட்லி வந்து வெந்ததுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். இட்லி வந்து வெந்திருக்கு, நான் செக் பண்ணி பார்த்தேன். ஃபோக் ஸ்பூன் வச்சு வெந்திருக்கு. ஸோ ஒரு 2 நிமிஷம் இது அப்படியே பிளேட்டில் இருக்கட்டும், அப்புறமா நம்ம ஸ்கூப் பண்ணி எடுக்கலாம். நான் ஸ்கூப் பண்ணி எடுத்துட்டேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு ஒரு இட்லியை பிரித்து காமிக்கிறேன். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இட்லி. ஸோ துணி இல்லாமலேயும் நார்மல் பிளேட்லேயும் நல்லா இருக்குது இட்லி, சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு செட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். நான் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். பாய்.